இப்போ உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் வச்சு செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓகேங்களா? ஓகே சார், உங்கள் ப்ராடக்ட்டோட மெயின் நோக்கமே செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறது, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நிறைய பேர் லாரி மூலமாக க்ளீன் பண்ணிக்கிறாங்களா, அப்புறம் எதுக்காண்டி நான் இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணேன்? இப்போ நம்ம லாரி வச்சு க்ளீன் பண்ணும்போது என்னென்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த பேட் ஸ்மெல்லினால வந்து முகம் சொல்லிப்பாங்க. ஏன் நம்மளே நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணும்போது கிட்ட போக மாட்டோம். இன்னொன்று என்னென்னா, பண அளவில் வந்து நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 10,000 15,000 வரைக்கும் செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு லாரியே உள்ளே போகாது, ரொம்ப குறுகலான தெருக்கள், நகர பெருக்கத்தில் குறுகலான தெருக்களில் இருக்கும்போது அதில் லாரியே போக முடியும். கண்டிப்பாக அப்படி எல்லாம் இது எல்லா விதமான விஷயத்துக்கும் சரி. இப்போ நீங்கள் டெமோ காட்டிட்டீங்க, ஓகேங்களா, எல்லாம் கலக்கி உள்ளே ஊற்றிட்டீங்க. ஆமாம், இதோட ஒர்க்கை நம்ம எப்போ சார் கண்கூடாக பார்க்கலாம், இதோட வேலையை இது எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? இதுலேருந்து ஒரு 48 மணி நேரத்தில் வந்து இதோடைய வேலையை வந்து அதை ஆரம்பிச்சிடும். குறைஞ்சபட்சம் 30 நாள், அதிகபட்சம் 60 நாள். அப்படின்னா 60 நாளில் மொத்தமாக க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்றீங்க? 100% தண்ணியாக மாற்றி கொடுத்துரும். தனி வீடுகளுக்கு, தனி வீடுகளுக்கு 60 நாளில் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். ஓகே சார், ஓகே. ஸோ ஓகே சார், இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி மழை கழிவுகளை காலி பண்ணுது? அதாவது இதுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ், ஓகே, நல்ல பாக்டீரியாஸ், ஓகே. செப்டிக் டேங்க்ல இருக்கிறது வந்து கெட்ட பாக்டீரியாஸ், ஓகே. இந்த நல்ல பாக்டீரியா என்ன ஆகுதுன்னா, இந்த 48 மணி நேரம் நான் டைம் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ள ஆக்டிவேட் ஆகி அந்த மழை கழிவுகளை உணவா இடத்துக்கு, இதுக்கான ஃபுட்டே வந்து உணவே வந்து அந்த மனிதனுடைய மழை கழிவுகள், ரைட், ஓகே. அதை வந்து அரிச்சு சாப்பிட்டு, ஓகே, அதை வந்து தண்ணியா மாத்தி கொடுத்துருவோம். பொதுவா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க மெயினா ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன, செப்டிக் டேங்க் கிளீன் பண்ற ஒரு விஷயத்துல. ஆனால் இப்போ பார்க்க போகிற இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணினா உங்கள் வாழ்நாள் முழுவதும் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற அந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. ஸோ அப்படி இந்த ப்ராடக்ட் என்ன, எங்கே இருக்குது, இதை பற்றின முழுமையான விபரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பில் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கம்பெனி வெப்சைட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். ஓகே சார், சூப்பர். ஓகே, ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. என் பேர் வந்து கார்த்திக்ங்க. ஓகே, நம்ம கம்பெனியோட நேம் வந்து செப்டிக் டேங்க் பியூருங்க. நம்மளோட ஆஃபீஸ் வந்து திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே சார், உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன மாதிரியான ப்ராடக்ட், என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுது உங்கள் கம்பெனியோட ப்ராடக்ட்? கண்டிப்பாக இது வந்து நம்ம செப்டிக் டேங்கை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஓகே. இப்போ உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் வச்சு செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓகேங்களா? ஓகே சார், உங்கள் ப்ராடக்ட்டோட மெயின் நோக்கமே செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறது, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நிறைய பேர் லாரி மூலமாக க்ளீன் பண்ணிக்கிறாங்களா, அப்புறம் எதுக்காண்டி நான் இந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணேன்? இப்போ நம்ம லாரி வச்சு க்ளீன் பண்ணும்போது என்னென்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த பேட் ஸ்மெல்லினால வந்து முகம் சொல்லிப்பாங்க. ஏன் நம்மளே நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணும்போது கிட்ட போக மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள் வந்து நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து முகம் சொல்லிக்க வைக்குது. கண்டிப்பாக. அப்போது அது ஒரு காரணம் ஒரு பக்கம் இருக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, பண அளவில் வந்து நீங்கள் ஒரு மினிமம் வந்து ஒரு 10,000 வரைக்கும் செலவு பண்ணணும். ஆமாம், ஆமாம். சிட்டிஸ் பொறுத்து, நகரங்களை பொறுத்து, பெரிய பெரிய நகரங்களில் இது பணம் ஒன்று கூட அதிகம் கூட ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு லாரியே உள்ளே போகாது, ரொம்ப குறுகலான தெருக்கள், நகர பெருக்கத்தில் குறுகலான தெருக்களில் இருக்கும்போது அதில் லாரியே போக முடியும். கண்டிப்பாக. அப்படி எல்லாம் இது எல்லா விதமான விஷயத்துக்கும் இப்போ நம்ம நார்மலாக செப்டிக் டேங்குன்னு நிறைஞ்சிச்சு அப்படின்னா லாரி தான் வச்சு க்ளீன் பண்ணணுங்கிறது ஒரே சொல்யூஷன். உலகம் முழுக்க இருக்கிற தீர்வே அது ஒன்று தான். ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்றுப்பொருளாக ஒரு பொக்கிசமாக நம்மளுக்கு இது கிடைச்சிக்கிறது இல்லை வந்து செப்டிக் டேங்க் பவுடர். ஓகே, இதை பற்றின முழு விளக்கமும், இது எப்படி யூஸ் ஆகுது, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே முழு விளக்கமாக கொடுக்க போகிறோம். சூப்பர். இந்த பவுடரோட மெயின் நோக்கம் என்னென்னா, இப்போ பொதுவாக நம்ம லாரியை கூப்பிட்றோம்டா, ஒரு செப்டிக் டேங்க் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம அடுத்து லாரியவே கூப்பிடுவோம். ஆனால் இந்த பவுடரோட மெயினான விஷயம் என்னென்னா, இதை ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டோன்னா செப்டிக் டேங்க் வந்து உங்களுக்கு 1 or 3 இயர்ஸ்க்கு நிறையவே நிறையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாரியை கூப்பிட்டு யூஸ் பண்ணும்போது பெர் டைம் வந்து உங்களுக்கு 15,000 வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பென்ஸோட அளவு ரொம்ப 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 நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ புதுசாக பயோசெப்டிக் டேங்க்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏதாச்சும் கனெக்டிவிட்டி இருக்கா, இல்லை எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக விளக்கமாக சொல்கிறேன். பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ரெடிமேட் டேங்க். நம்ம வீடுகளில் நம்மளை கட்டுறது மட்டும் கட்டுறது இல்லாமல் குழியாக தோண்டிட்டு அந்த ஒரு ரெடிமேட் டேங்க்கை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாட்டே இருக்குது. இந்த பாக்டீரியா தான் வந்து
அந்த மழை கழிவுகளை வந்து தண்ணியாக மாற்றி கொடுத்துரும், உணவாக தண்ணியாக மாற்றி கொடுத்துரும். அப்போ அது நிறையாமல் இருக்கும் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். சேம் கான்செப்ட் இது. இப்போது நீங்கள் ஆர்டினரி நார்மலாக வந்து செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பயோ செப்டிக் டேங்க் போகணும் அப்படின்னா நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி இந்த இந்த டேங்க்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணால் அதுக்கான இட வசதி உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக இட வசதி இருந்தாலும் பணம் நிறையா செலவு பண்ணணும். கண்டிப்பாக. பட் அதே வந்து ஒரே ஒரு 1100 ரூபா கொடுத்து இந்த ஜஸ்ட் இந்த 1/2 கிலோ பவுடரை மட்டும் நீங்கள் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான ஆர்டினரி செப்டிக் டேங்குகளும் பயோ செப்டிக் டேங்கை முற்றிலுமாக மாற்றி கொடுத்துருக்கு. சூப்பர், ஓகே, ரொம்ப அற்புதமான அந்த வேலையை இது. ரைட், ஓகே ஓகே ஓகே. அப்படி இருக்கும்பொழுது ஸோ இது எப்படி பயன்படுத்துது அப்படின்றத பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. நம்ம வந்து திருப்பூரில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கிறோம். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் யாராவது நம்ம திருப்பூர் சரௌண்டிங்கில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே டோர் டெலிவரி, நம்ம இந்தியாவில் டோர் டெலிவரி தான், பக்கத்தில் இருக்கிறவங்க டோர் டெலிவரி நேரிலே கொண்டே கொடுத்துருவோம். இப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டை டெலிவரி கொண்டே கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்படியே எப்படி பயன்படுத்துதுங்கிறதையும் உங்களுக்கு நம்ம வந்து வீடியோவில் டெமோவும் காமிச்சிடலாம். ஏன்னா ஒரு சில கஸ்டமருக்கு வந்து நம்ம டெமோ போட்டு காமிச்சிருவோம் எப்படி பயன்படுத்துறது. அதாங்க, ஸோ வந்து இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து சாரே நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க. ஓகே, வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம டெமோ எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு நம்ம பார்த்துலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர் எப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா ஒரு கவர் இப்படி மேலே வரும், ஜிப் கவருங்குது. ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உள்ளே ஒரு இந்த மாதிரி கவர் பார்த்துட்டு. ஓகே ஓகே, இதை எடுத்து நம்ம இப்படி இப்படி கார்னரில் போய் கிழிச்சிட்டு இந்த ஒரு பகிர் தண்ணியில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துட்டோம்னா 5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி அளவெல்லாம் இல்லைங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு இந்த பவுடர் அப்படியே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிடுறோம். ஓகே ஓகே, ஃபுல்லாகவே இப்படி கொட்டிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கைவிட்டே கலக்கலாம். நம்ம கைவிட்டு தான் கலக்கிற பாருங்க, நல்லா இப்படி உங்களுக்கு சுத்தமாக நல்லா கலக்கிட்டு அடி வரைக்கும் நல்லா ஃபுல்லாக கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கிட்டு ஓகே. நீங்கள் ஒரு குச்சியோ கம்பி விட்டு கலக்கலாம், ஆனால் கைவிட்டாலும் ஒன்றும் ஆகாது, கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுறோம்னா சிந்தாமல் அப்படியே நம்ம வந்து இந்த இந்தியன் டாய்லெட்டில் நம்ம ஊற்றுறதுனால சூப்பர் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்டுருவோம். ஓகே, ஊற்றி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் ஒரு 1/2 பக்கெட் தண்ணியை குடிச்சு அந்த பவுடர் எங்கேயும் வேஸ்டேஜ் இல்லாமல் மறுபடி அதை போய் ஊற்றி விட்டுருவோம். பவுடர் ஃபுல்லாகவே கலங்கி உள்ளே போய் டெபாசிட் ஆகிடும். சூப்பர், ஓகே. இது வந்து இந்தியன் டாய்லெட் ஊற்றுறோம் நம்ம. ரைட், இது வெஸ்டர்ன் டாய்லெட்லையும் ஊற்றலாம், டாய்லெட்டுங்கிறது கணக்கு இல்லைங்க. ஓகே, வெஸ்டர்னா இந்தியனாங்கிறதுலாம் மேட்டர் இருக்குது. ஓகே, நம்ம ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் பண்ணி விட்டோம்னா போதும், பவுடராக கொட்டிட்டுருந்து ப்ளஸ் பண்ணலாம், பக்கெட்டில் கலந்து ஊற்றலாம். ஓகே, எதுக்காக பக்கெட்டில் கலந்து ஊற்றுறோம் அப்படின்னா பவுடர் எதுவும் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு, கெட்டிக்கிட்டே ஆகாமல் இருக்கிறது. ரைட், ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம இது ஊற்றிட்டோம்ங்களா, ஊத்துறதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது உங்களுக்குள்ள போய் டேங்க் ஃபுல்லாகவே செட்டில் ஆகி ஓகே அப்ளை ஆகி டெபாசிட் ஆகிடும். ஓகே சார், வழிமுறையெல்லாம் எல்லாருமே ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஒரு சின்ன பிள்ளை கூட இந்த வழிமுறையை யூஸ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ நீங்கள் டெமோ காட்டிட்டீங்க, ஓகேங்களா, எல்லாம் கலக்கி உள்ளே ஊற்றிட்டீங்க. இதோட ஒர்க்கை நம்ம எப்போ சார் கண்கூடாக பார்க்கலாம், இதோட வேலையை இது எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? அதாவது என்னென்னா இது வந்து உங்களுக்கு நம்ம கலக்கி ஊற்றிட்டோம் இல்லைங்களா, இதுலேருந்து ஒரு 48 மணி நேரத்தில் வந்து இதோடைய வேலையை வந்து அது ஆரம்பிச்சிடும், அந்த பாக்டீரியா வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஆக்டிவேட் ஆகி குறைஞ்சபட்சம் 30 நாள், அதிகபட்சம் 60 நாள். இப்போ இந்த கஸ்டமர் வீட்டில் வந்து இந்த ஓப்பன் பண்ணி பார்க்குற மேன் ஹோல்ங்கிறது இல்லைங்க. ஓகே, நிறைய பேர் வீட்டில் அந்த டேங்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான மேன் ஹோல் வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த பவுடர் போடும்பொழுது ஒரு நாளை குடிச்சு வச்சுட்டு இன்றைக்கி இந்த டேட்டில் போட்டிருக்கிறோம் அப்படின்னா அதிகபட்சம் 60 நாள் டைம் சொன்னோம் இல்லைங்கன்னா அந்த 60 நாள் கழித்து அந்த மேலே இருக்கிற மூடி அவங்க தாராளமாக திறந்து ஓகே ஒரு நீளமான குச்சியோ கம்பியோ விட்டு அவங்க ஒரு டார்ச்சர் அடிச்சு கலக்கி பார்த்தாங்கன்னா முழுக்க முழுக்க தண்ணியாக மாறுறது அவங்க கண்கூடாகவே பார்க்க. ஓகே ஓகே ஓகே, அப்படின்னா 60 நாளில் மொத்தமாக க்ளீன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 100% தண்ணியாக மாற்றி கொடுத்துரும் தனி வீடுகளுக்கு, தனி வீடுகளுக்கு 60 நாளில் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். ஓகே சார், ஓகே ஓகே சார். அப்படி இருக்கும்போது இந்த பவுடர் நம்ம வெறும் டாய்லெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நம்ம செப்டிக் டேங்க் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சன் சிங்க்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரங்கள் சிங்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் பயன்படுத்தலாம். அதில் பக்கத்தில் நம்ம வந்து சாப்பிடுவோம் டைனிங் டேபிளில் சாப்பிடும்பொழுது இதுலேருந்து வர்ற பேட் ஸ்மெல் வந்து முழுக்க முழுக்க தடுக்கப்படும், ஏன்னா அதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே வந்து அழிச்சிரும். அதுபோக வாட்டர் பைப்லைன் எல்லா பைப்லைனையும் சுத்தம் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு, பாத்ரூம் குளிக்க தண்ணியாக இருந்தாலும் சரி வாஷிங் மிஷின் தண்ணியாக இருந்தால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி. ரைட், ஓகே. ஸோ ஓகே சார், இப்போ டெமோ பார்த்தோம், ஸோ டெமோட எல்லாமே சொல்லிட்டேங்க, ஆனால் அதில் 3 மாதமாக வேறு எந்த ஒரு கெமிக்கலும் போடக்கூடாதுன்னு இல்லையா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்ன சார் இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணக்கூடாது, கடையில் வைக்கிற கெமிக்கல் ஆசிட்டு ப்ளீச்சிங் பவுடரு இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் பயோ ப்ராடக்ட்டுங்க. ஆர்கானிக், ஓகே. இதில் இருக்கிற பாக்டீரியா வந்து நம்ம கெமிக்கல் ஆசிட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது வந்து இறந்துட்டு வேலை செய்யாமல் போயிடும். ஓகே, அதுக்காக வந்து 3 மாதத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணாலும் சொல்லிக்கிறோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஆர்கானிக் பயோ ப்ராடக்ட் கிடைச்சாலும் சரி, ஓகே, நம்மளே வந்து அடிஷ்னலாக கம்பெனிலே ஒரு ஓன் ப்ராடக்ட் வந்து டாய்லெட் கிளீனர்னே வந்து கொடுக்குறோம். இதோட MRP 250 ரூபாய்ங்க. ஓகே, ஒரு பாட்டில் 150 ரூபா, 2 பாட்டில் மினிமம் ஆகணும், எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் மட்டும் வரும், தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது கிடைச்சாலும் அவங்க வாங்கிக்கலாம். ரைட், ஓகே சார், ஓகே சார். இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட MRP 1400 வருங்க. ஓகே, வெறும் பவுடர் மட்டும். ஓகே,
நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸாக வந்து 1100 ரூபாய்க்கு வந்து பவுடர் மட்டும் கொடுக்குறோம். இது வந்து நம்ம லிக்விடோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் வருது. இதோட விலை எம்ஆர்பி 210 ரூபா வருது சரிங்களா. இதை நம்ம காம்போவாக கொடுக்கும் பொழுது இந்த பவுடரும் இந்த லிக்விட் ஒரு லிக்விடும் சேர்த்து 1200 ரூபாய்க்கு 1200 வெறும் பவுடர் மட்டும் 1100 ஒரு பாட்டில் சேர்த்தும் பொழுது 1200 சூப்பர். அதே இன்னொரு காம்போ இருக்கு ரெண்டு ரெண்டு லிக்விடும் ஒரு அளவுக்குள்ள பவுடரும் ஓகே இந்த காம்போ 1300 ஓகே. இது வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா பக்கமே வந்து டெலிவரி ஃப்ரீ ரைட் ஓகே ஓகே. நம்ம டோர் டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ அப்படி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, கூகுள் பே ஆப்ஷன் இருக்குது, எல்லா விதமான சூப்பர் ஓகே ஓகே. அது பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணுறீங்க இல்லையா? கண்டிப்பாக ரைட் ஓகே. அதாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா இவங்களே உங்கள் அட்ரஸ்க்கு டைரெக்டாக டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் இவ்வளோ விஷயம் இருக்குது, இது இல்லாமல் வேறு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுடர் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து செப்டிக் டேங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா ஓகே, உள்ளே இருக்கிற மனித மலக்கழிகள் எல்லாத்தையுமே தண்ணி மாதிரி மாற்றி கொடுத்துருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகே. அது மட்டும் இல்லாமல் இது கொசு கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எந்த உயிரினங்களும் வராமல் தடுக்கும், அதுவோ கெட்ட பாக்டீரியாக்கள் உருவாகிறதையும் தடுத்துரும். பேட் ஸ்மெல் சொல்லக்கூடிய துர்நாற்றம் வருது இல்லைங்களா, அது வந்து 100% வந்து ஜீரோவா குறைஞ்சிடும் அதிகபட்சம் 10 நாளுக்குள்ளே. அது மட்டும் இல்லாம நம்ம செப்டிக் டேங்குக்குள்ள நிறைய நிறைய விதமான விஷ வாயுக்கள் உருவாகுது ஓகே, அதையும் உருவாகாம தடுத்துருக்குது ரைட் ரைட் ஓகே. அது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலங்களில் வந்து இந்த செப்டிக் டேங்க் லாரியே வரக்கு முன்னாடி வந்து மனிதனே மனித கழிவை அள்ளும் அவல நிலை இருந்து வந்தது சரிங்களா. அதுக்கான எந்த ஒரு தேவையுமே இல்லை. அது மட்டும் இல்லாம அதன் மூலியமா ஏற்படக்கூடிய மனித உயிர் இழப்புகளையும் தடுத்து ஓகே ஓகே புரியுது புரியுது. ஓகே சார், இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி மழை கழிவுகளை காலி பண்ணுது? அதாவது இதுக்குள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் ஓகே, இந்த நல்ல பாக்டீரியா என்ன ஆகுனா இந்த 48 மணி நேரம் நான் டைம் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ள ஆக்டிவேட் ஆகி அந்த மழை கழிவுகளை உணவா இடத்துக்கு இதுக்கான ஃபுட்டே வந்து உணவே வந்து அந்த மனிதனுடைய மழை கழிவுகள் ரைட் ஓகே, அதை வந்து அரிச்சு சாப்பிட்டு ஓகே அதை வந்து தண்ணியா மாத்தி கொடுத்துருவோம். கழிவுகளையும் இது தண்ணியா மாத்துறது மட்டும் இல்லாம இனிமேல் நீங்க இன்றிலிருந்து அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகளை அப்பப்ப தண்ணியா மாத்திக்கிட்டே பார்க்கும்போது இது உங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் டைம் செப்டிக் டேங்க் நிறையவே நிறையவே நிறையாது. ஒரு 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் அவங்களோட யூசேஜ் பொறுத்து இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கி டாப் அப் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே புரியுது. ஓகே சார், எங்களுக்குள்ள எல்லா டவுட்டையும் நாங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வேற ஏதாச்சும் சொல்லணும்? கண்டிப்பாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீடு எல்லாருமே வச்சிருக்கிறோம், வச்சிருக்கிறவங்கலாம் வந்து லட்சக்கணக்கில் வீடு அதோட வேல்யூ 10 கோடிக்கணக்கில் வீடுகள் இருக்கலாம். பட் அதுக்கு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறதாகட்டும் இந்த மராமத்து பணிகள்லாம் பண்ணுறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறோம். பட் ஆனால் இந்த செப்டிக் டேங்குங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டுக்குள்ளேயே வரல. ஏன்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குதுங்கிறதே நம்ம தெரியாது. சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நிறைஞ்சா தான் க்ளீன் பண்ணுறோங்கிற கான்செப்ட்லேயே எல்லாருமே இருக்கிற மாதிரி ஓகே, எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம வந்து இது வரைக்கும் நமக்கு அதுக்குண்டான சோர்ஸ் தெரியல, அதுக்குண்டான வழிமுறையே நம்ம தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொந்த வீடு இருக்கிறவங்களாம் வந்து இந்த ப்ராடக்டை வருஷம் ஒருக்க வாங்கி போட்டிங்கன்னா வீடும் சுற்றுச்சூழலும் ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறத நான் அதான் எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நீங்கள் கேட்டுட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை வெப்சைட்டே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு தானே உங்கள் அமீர் டாடா பை பை செய்யும்.